வெல்கம் டு நமக்கு நாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தீவிரவாதிகள் அப்படின்னா தீவிரமாக இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சில ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டிமாண்ட்ஸ் வச்சதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அது செகண்ட் வந்து எஜுகேஷன் தான். நம்ம லீடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி படித்து பார்க்குறப்போ இப்படிப்பட்ட கல்ச்சர் வந்து இப்போ இருக்கிற பிரிட்டிஷர்னால டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இன்க்ரீஸிங் வெஸ்டர்னைசேஷன், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இந்தியாக்குள்ளே ஊடுருவி ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தது. அதுவும் எக்ஸ்ட்ரீமிசமுக்கு ஒரு முக்கியமான ரீசன். லார்ட் கர்சனோட ரியாக்ஷனரி பாலிசி, அதாவது பிற்போக்கான ஆட்சியெலாம் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ரொம்ப தூண்டுச்சு. அடுத்து பெங்கால் பார்ட்டிஷன், நிர்வாக சீர்திருத்தத்துக்காக பெங்காலை வந்து நாங்கள் ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் போட்ட பிளான் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமிசமாக ரொம்ப தூண்டுச்சு. இப்போது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட கோல் என்னவாக இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட் ஸ்வராஜ் அண்ட் நாட் செல்ஃப் கவர்மெண்ட், தன்னாட்சி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேண்டியது வந்து முழு சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யாரை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, தயானந்த் சரஸ்வதி சுவாமி விவேகானந்தாவோட கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மூவ் பண்ணாங்க. சிம்பிளாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, லல் பல் பல், இவங்க மூணு பேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. லல் அப்படின்னா லாலா லஜபத் ராய், பல் அப்படின்னா பால கங்காதர் திலக், பால் அப்படின்னு சொன்னால் வந்து பிபின் சந்திரபால். இப்போது லாலா லஜபத் ராய் பற்றி பார்க்க போகிறோம். லாலா லஜபத் ராய் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இவர் வந்து ஆரிய கசட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட எடிட்டராக இருந்தார். இவர் எழுதின புக் வந்து அன்ஹாப்பி இந்தியா. இவர் வந்து சைமன் கமிஷனை எதிர்த்து போராடுறப்போ போலீஸ்னால் தாக்கப்பட்டுட்டாரு. ஒரு ட்ரீட்மெண்ட்டோட பலன் இல்லாமல் ஒரு 10 டேஸ்லேயே இறந்துட்டார். அவர் இறந்த டேட் வந்து நவம்பர் 17, 1928. இதை தான் வந்து நம்ம மார்ட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வந்து பிபின் சந்திரபால். இவர் வந்து இவரை எப்படி சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மைட்டியஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இவர் அப்படி கூப்பிட்றது யார் அப்படின்னா, அரவிந்தோ அப்படின்றவர் கூப்பிட்றாரு. இவர் எழுதின ஜேர்னல் அப்படின்னா நியூ இந்தியா. நெக்ஸ்ட்டு பால கங்காதர திலக். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு வேலண்டைன் சிக்ஸோல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் எழுதினார். ஒன்று வந்து கேசரி, இது வந்து மராத்தி லாங்குவேஜில் வீக்லி நியூஸ் பேப்பர். இன்னொன்று மராட்டா, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வீக்லி நியூஸ் பேப்பர். புக் வந்து கீத ரகசியா அப்படிங்கிற புக் வந்து எழுதினார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷெல் லவ் இட் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, பாலகங்காதர் திலகர் தான். நெக்ஸ்ட்டு விஓ சிதம்பரம் பிள்ளை. இவர் வந்து கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் தமிழ் ஹெல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் ஃபஸ்ட்டு அந்த கப்பல் வந்து எதுக்கும் எந்த இடத்துக்கு நடுவில் இது பண்ணார் அப்படின்னா, தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் நடுவில் தான் இந்த கப்பல் சேவையை இது பண்ணார். இவர் வந்து பாலகங்காதர திலகரோட தீவிரமான ஃபாலோவர். நெக்ஸ்ட்டு வந்து அரவிந்த கோஷ். இவர் எழுதின புக்ஸ் வந்து நியூ லேம்ப்ஸ் ஃபார் த ஓல்டு. இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமிசத்தோட பைபிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இவர் தான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்தோ ஆஷ்ரம் இதை வந்து நிறுவனது. இவரை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவரோட நன்னடத்தை காரணமாக வந்து சீக்கிரமே இது பண்ணிட்டாங்க. இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். பாண்டிச்சேரிக்கு போனோன்னு இவர் தான் வந்து தீவிரவாதியிலிருந்து மிதவாதியாக மாறினவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டோட்டலாக எக்ஸ்ட்ரீமிசம் ஃபாலோ ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாரதியாரும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். அவர் தான் வந்து சென்னையில் ஸ்வராஜ் டேவை செலிப்ரேட் பண்ணது. இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஃபாலோ ஆகுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, 1920 திலக் வந்து இறந்து போனது தான். அவர் இறந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து நிமானியா ஃபீவர். நெக்ஸ்ட்டு திலக் வந்து நிறைய கணேஷ் ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் இதிலெல்லாம் பேசிகிட்டு வந்தார். அவர் வந்து கவ் ப்ரொடெக்ஷன் பாலிசி இதை பற்றிலாம் பேசுகிறப்போ அவர் வந்து ஹிந்துஸ்க்கே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனால முஸ்லீம்ஸ் மோஸ்ட்லி யாருமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணலை. எக்ஸ்ட்ரீமிசத்தினால நமக்கு கிடைச்ச சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
பெங்கால் வந்து திரும்ப ஜாயின் பண்ணாங்க 1911ல். அது அப்புறம் ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியன்ஸ் கேட்குறது வந்து நியாயமான கோரிக்கை தான் அப்படின்றது பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். இதோட இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.